ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். நம்ம லோக்கியோட சீசன் டூக்கான ட்ரெய்லரை ஃபைனலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தேங்க் காட், இப்போவாது ரிலீஸ் பண்ணாங்களே. இது ரொம்ப லேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், பிகாஸ் இன்னும் கொஞ்ச நாளில் எபிசோட் ஒன்னை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அட்லீஸ்ட் இப்போ ரிலீஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லர் பங்கமாக இருக்குங்க, தாறுமாறாக இருக்குது. அண்ட் நம்ம லோக்கி பட்டையை கிளப்பியிருக்காரு நிறைய சீனில். ஸோ இந்த ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்ணி பார்த்துருவோம். ட்ரெய்லரோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மாபியஸ் அண்ட் லோக்கியை தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா யாரையோ தேடி போகிறாங்க. லோக்கிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ஓபி அப்படிங்கிற ஒரு புது கேரக்டர் தேடி நம்ம மாபியஸ் போகிறாரு. லோக்கியை கூடவே கூட்டிகிட்டு போகிறாரு. மோஸ்ட்லி இந்த ஓபி பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஏல ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக தான் இருக்கணும், பிகாஸ் டிவிஏ பற்றி நிறைய விஷயங்களை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மாபியஸ் இந்த ஓபி கிட்ட போய் மேட்ரை சொல்கிறதுக்குள்ளவே அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கிக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஷேப்லாம் மாறுது, கிளிச் ஆகிறாரு, டக்குன்னு மறைஞ்சு போயிடுறாரு. அண்ட் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் ஸ்லிப்பிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓபி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த டைம் ஸ்லிப்பிங் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓபி பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் அவரால் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இதை பார்த்துருக்காரு, இதை ஃபீல் பண்ணியிருக்காரு, பட் இதை அவரால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மாபியஸ் கிட்ட சொல்றாரு. ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு கிடையாது, கண்டிப்பாக இந்த சீசன் டூவில் இந்த டைம் ஸ்லிப்பிங்கை இவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இவர் சொன்ன முக்கியமான இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டிக்குள்ள இந்த டைம் ஸ்லிப்பிங் நடக்கவே நடக்காது, வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் அவ்வளோ அழுத்தி சொல்கிறாரு, ஆணித்தனமாக சொல்கிறாரு அப்படின்னா அதையும் மீறி இந்த டைம் ஸ்லிப்பிங் நடக்குதுன்னா இது மோஸ்ட்லி நம்ம கேங் அப்படின்னா கேங்கோட வேரியண்ட்டால் நடக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கணும். டிவிஎஸ் ஜோனில் எந்த ஒரு பவரும் ஒர்க் ஆகாது, ஆனால் இந்த டைம் ஸ்லிப்பிங் மட்டும் ஒர்க் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை கேங்கால் தான் பண்ண முடியும், அப்படின்னா கேங்கோட வேரியன்ஸால் தான் பண்ண முடியும். ஆக்சுவலாக நம்ம மார்வல் யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்லிப் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் இந்த இடத்துல எடுத்துட்டு வருவாங்களான்னு எனக்கு தெரியல, மோஸ்ட்லி எடுத்துட்டு வர வாய்ப்பு இல்லை. பட் இது வந்து டைம் ஸ்லிப்பிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஒரு டைம் ட்ராவல் மாதிரி தான், ஆனால் டைம் ஸ்லிப் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க, அதை இங்கே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ இந்த டைம் ஸ்லிப்பிங் அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கிளிச் அப்படின்னு தான் சொல்லணும். டைம் ஸ்லிப்பிங் அப்படிங்கிறது ஒரு டைம் ட்ராவல் மாதிரியே தான். நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணுவீங்கள, அதுக்கு பதிலாக அதுக்கு எதிராக நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத டைம்ல எனக்கு எதிர்பார்க்காத டைமில் எதிர்பார்க்காத விதத்தில் அது கூட்டு போய் விட்டுரும். இது ஒரு கிளிச் மாதிரி, நீங்கள் நின்றுட்டே இருப்பீங்க, எப்போ டைம் ஸ்லிப் ஆகணும்னு உங்களாலேயே சொல்ல முடியாது. டப்புன்னு பார்த்தீங்கன்னா கிளிச் ஆவீங்க, எதிர்பார்க்காத ஒரு இடத்துல போய் நீங்கள் லேண்ட் ஆவீங்க. அது ஃப்யூச்சராக இருக்கலாம், கரண்ட்டாக இருக்கலாம், இல்லை பாஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல டைம் ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துக்கும் போகலாம், எந்த டைம் லைனுக்கும் போகலாம், எந்த லொக்கேஷனுக்கும் போகலாம், எந்த சுச்சுவேஷன்லையும் உங்களை கூப்பிட்டு போய் விட்டுரும். ஸோ இந்த டைம் ஸ்லிப்பிங் அப்படிங்கிறது உங்களை அறியாமல், உங்களுக்கு தெரியாமல், உங்களையே கேட்காமல் நடக்கிற ஒரு டைம் ட்ராவல். அண்ட் இந்த டைம் ஸ்லிப்பிங் மூலமாக லோக்கி பார்த்தீங்கன்னா நிறைய டைம் லைனுக்கு போய் போய் வராரு. பாஸ்ட்டுக்கு போகிறாரு, ஃப்யூச்சருக்கு போகிறாரு, கரண்ட்டுக்கும் வராரு. அப்படி போகும்போது ஒரு குறிப்பிட்ட சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி அவரோட வேர்ஷனையே வந்து பார்க்குறாரு. அதாவது இந்த டைம் ஸ்லிப் மூலமாக பாஸ்ட்டுக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து அவருடைய வேர்ஷன் லோக்கி வந்து ஹேண்ட்புக் ஏதோ படிச்சுட்டு இருக்காமல் காமிச்சிருக்காங்க. ஹலோ அப்படின்னு தான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அந்த லோக்கி திரும்பி பார்க்கறதுக்குள்ள தலைவன் திரும்பவும் டைம் ஸ்லிப் ஆகி வேறு இடத்துக்கு போயிட்டாரு. அண்ட் இந்த இடத்துல நம்ம லோக்கி ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு, நான் பார்த்த விஷயம் மட்டும் உண்மையாக இருந்தால் இனி நடக்க போகிற விஷயத்தை எவனாலையும் தடுக்க முடியாது. ஒரு பெரிய அழிவு நடக்க போகுது இந்த உலகத்துக்கு, அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்னத்தை லோக்கி பார்த்துருப்பாரு அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம கேங்கை பார்த்துருப்பாரு, இல்லை கேங்கோட வேரியண்ட்டை பார்த்துருப்பாரு. அந்த கேங்கோ இல்லை கேங்கோட வேரியண்ட்டோ இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க, அதை நம்ம லோக்கி பார்த்துட்டாரு. அதை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுறாரு. அண்ட் இந்த சீனில் பாருங்கள், நம்ம சில்வியை காமிக்கிறாங்க. சில்வி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இது மேபி சில்வியோட ஒரு வேரியண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த சில்வியை கூட நம்ம லோக்கி தான் வந்து பார்த்துருப்பாரு, பிகாஸ் இப்போ லோக்கி தான் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்லிப்பிங் அப்படிங்கிற ஒரு கிளிச்சுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் எப்போ வேணால் எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம், அந்த இடத்துல எந்த வேரியண்ட்டை வேணால் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சில்விக்கு இப்படி ஒரு வேரியண்ட் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம லோக்கி டைம் ஸ்லிப்பிங் மூலமாக தான் கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சீனில் பாருங்கள், நம்ம லோக்கி அந்த டைம் கீப்பர்ஸோட ஸ்க்ரீனை வந்து பிரேக் பண்ணுறாரு. அந்த டைம் கீப்பர்ஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கேங்கோட ஃபேஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம கேங் தான். கேங்கோட ஒரு வேரியண்ட் தான் இந்த டிவியை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது. அண்ட் இந்த சீனில் பாருங்கள், நம்ம மாபியஸ் லோக்கி அந்த லிஃப்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. இதை கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைம் ஸ்லிப்பிங்கை சரி பண்ணுறதுக்கான வழியை பற்றி தான் பேசுகிறாரு. மோஸ்ட்லி அந்த ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தோம்ல, நம்ம லோக்கியை மாபியஸ் ஓபி அப்படிங்கிற கேரக்டர்கிட்ட கூப்பிட்டு வந்தார்ல, அந்த சீனாக தான் இருக்கும். ஓபின்னு ஒருத்தன் இருக்கான், அவனால் தான் இந்த டைம் ஸ்லிப்பிங்க்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மாபியஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஓபிக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. அண்ட் இந்த சீனில் பாருங்கள், நம்ம லோக்கியோ மாபியஸும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டைம் லைனுக்கு அந்த டைம் டோர் மூலமாக வராங்க. ஸோ இந்த இடத்துல வரும்போது லோக்கியும் மாபியஸும் வேறு காஸ்ட்யூமில் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த கேப்பு ஏன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதாவது எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் நம்ம லோக்கியும் மாபியஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட காஸ்ட்யூமை மாற்றிட்டு வந்திருக்காங்க. இது எக்ஸாக்டாக எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விக்டர் டைம்லியை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆண்ட்மேனோட தேர்ட் பார்ட் மூவி போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்துருப்பீங்க, நம்ம லோக்கியும் மாபியஸும் கேங்கோட ஒரு வேரியண்ட்டை பார்க்க வந்திருப்பாங்க ஒரு டைம் லைனுக்கு. அவர் பேர் தான் விக்டர் டைம்லி. நம்ம லோக்கி கூட ஒரு டயலாக் சொல்லுவார் பாருங்க, கேங்கோட வேரியண்ட்டை பார்த்து இட்ஸ் ஹிம்னு. அதே சீன் தான், அந்த கேங்கோட வேரியண்ட்டை பார்க்குற சீன் தான் இது. இந்த டைம் லைனுக்கு லோக்கியும் ஆபியஸும் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா விக்டர் டைம்லி அப்படிங்கிற கேங்கோட வேரியண்ட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அண்ட் இந்த சீனில் பாருங்கள், நம்ம லோக்கி யாரையோ அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது. அந்த அட்டாக்கை வாங்குறவர் யார் தெரியுமா? ஆக்சுவலாக அவரும் ஒரு வில்லன் தான். இந்த லோக்கியோட சீசன் டூவில் ஜேனியாக் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அது ஒரு டிமோனிக் கேரக்டர். ஆக்சுவலாக அதை ஏன் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம டொர்மாமுவோட லிங்க் ஆயிருக்கும். அந்த கேரக்டரை இந்த இடத்துல நமக்கு காட்ட போறாங்க. அண்ட் ஜேனியாக் அப்படின்னு சொல்லி ஒரு மூவியில நடிக்கிற ஒரு பிரபலமான ஆக்டரா தான் இந்த கேரக்டரை நமக்கு காட்ட போறாங்க. நம்ம லோக்கி அட்டாக் பண்ணுறாருல, அவரை விடுங்க, அவர் ஒரு செகண்டரி வில்லன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ல. லெஃப்ட் சைடில் பாருங்கள், அது நம்ம மாபியஸ் தான். நம்ம மாபியஸோட வேரியண்ட்டை இந்த ஜேனியாக் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு, இல்லை என்னமோ பண்ணுறாரு. அவரை காப்பாற்றுறதுக்காக, மாபியஸோட வேரியண்ட்டை காப்பாற்றுறதுக்காக லோக்கி இந்த ஜேனியாக் அப்படிங்கிற கேரக்டரை அட்டாக் பண்ணியிருக்காரு. இந்த சீனை பிரேக் டவுன்லாம் பண்ண வேண்டாங்க, இது ஒரு கிரிஞ்சு சீன். ஸோ இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சீனில் பாருங்கள், ஒரு பெரிய செலிப்ரிட்டியை எல்லாரும் மீட் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க. அண்ட் மேலே பாருங்கள், அந்த ஜேனியாக் அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்கு. ஆக்சுவலாக ஜேனியாக் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிற ஒரு ஆக்டராக தான் இந்த கேரக்டரை நமக்கு காட்ட போகிறாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் அவரே ஜேனியாக்காக மாறிடுவார். இந்த டிவி சீரீஸ்லையும் நம்ம கேங் தாங்க மெயின் வில்லன், கேங்கோட வேரியன்ட் தான் மெயின் வில்லன். அண்ட் இந்த ஜேனியாக் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி வில்லன் மாதிரி தான் நமக்கு காட்ட போகிறாங்க. அண்ட் இந்த சீனில் பாருங்கள், நம்ம ஹண்டர் B15 ஞாபகம் இருக்கா? சீசன் ஒனில் நம்ம இவங்களை பார்த்தோம், டிவியில் ஒர்க் பண்ணுற ஒரு சோல்ஜர் மாதிரி இருப்பாங்க. அந்த ஹண்டர் B15 இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காஸ்ட்யூம் போட்டுட்ருக்காங்கல்ல, இது மேபி நம்ம ஹண்டர் B15ஓட ஒரு வேரியண்ட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைனா ஹண்டர் B15 யார், அவங்களோட லைஃப் என்ன அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக கூட அவங்க வேற ஒரு டைம் லைனுக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்கலாம். அண்ட் இந்த சீனில் பாருங்கள், நம்ம சில்வியோட இன்னொரு வேரியண்ட்டை காட்டுறாங்க. இந்த இடத்துல மெக்டோனல்ஸில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம லோக்கி கண்டுபிடிக்கிற வேரியண்ட்டாக தான் இருக்கும். லோக்கி இந்த டைம் ஸ்லிப்பிங் மூலமாக வேற வேற டைம் லைனுக்கு கிளிச் ஆகிட்டே இருக்கார்ல. அப்படி கிளிச் ஆகும்போது ஏதோ ஒரு டைம் லைனில் நம்ம சில்வி பார்த்தீங்கன்னா இந்த மெக்டோனல்ஸ்ல வர்க் பண்ற ஒரு வர்க்கரா கூட இருந்திருக்கலாம். அண்ட் இந்த சீன்ல பாருங்க, சிட்டடல் மாதிரி இன்னொரு லொகேஷனை காட்டுறாங்க. இது மேபி நம்ம ஜேனியா கூட சீனா இருக்கலாம், அப்படி இல்லைனா கேங்கோட ஒரு வேரியண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. அண்ட் அடுத்த சீன்ல நம்ம மாபியஸ் அந்த ஸ்பேஸ் சூட் போட்டுட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஆக்சுவலா மாபியஸ் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வர்க்கை பண்ண போறாரு, அது சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சூட்டை போட்டுக்கிட்டு போறாரு. இது மோஸ்ட்லி அந்த டைம் ஸ்லிப்பிங் நடக்காம இருக்கிறதுக்கு அதுக்கான சொல்யூஷனை பண்றதுக்காக தான் போறாருன்னு நினைக்கிறேன். டிவிஎஸ் ஜோன்ல நம்ம ஓபியோட உதவியோட நம்ம மாபியஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பவர் சோர்ஸை போய் ரீச் பண்ண போறாரு. அது மேபி நம்ம லோக்கியோட அந்த டைம் ஸ்லிப்பிங்கை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். பட் ஒன்று மட்டும் உறுதி, மாபியஸ் இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து தான் லோக்கியை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. அண்ட் அடுத்தடுத்த சீனில் நம்ம லோக்கியும் சில்வியும் மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே ஃபைட் பண்ணிக்கல, அவங்க ரெண்டு பேரும் டீம் அப் பண்ணி டிவியே அண்ட் இன்னொரு டீமை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம லோக்கியும் சில்வியும் ஃபைனலாக டீம் அப் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது மேபி 5th எபிசோடு அப்படி இல்லைன்னா 4th எபிசோடில் நடக்கிற மாதிரி கூட காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த சீனில் பாருங்கள், அந்த ஜேனியாக் அப்படிங்கிற மூவியில் நடிக்கிற இந்த ஆக்டர் இந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா லோக்கி அவருடைய ஷேடோஸை வச்சு லாக் பண்ணுறாரு. ஷேடோஸை வச்சு அவருடைய கையை பிடிக்கிறாரு. ஸோ லோக்கி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாருங்க. இந்த சீனில் லோக்கியை தாறுமாறாக காமிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. எதுக்காக லோக்கி இவரை இப்படி கஷ்டப்பட்டு ஷேடோஸ்லாம் வச்சு லாக் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் தான் ஜேனியாக், இந்த டிவி சீரீஸோட ஒரு செகண்டரி வில்லன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அடுத்த சீனில் நம்ம ரவானா வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல அவங்க ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி யாரையோ பயமுறுத்துறாங்க. கண்டிப்பாக இது டிவியில் நம்ம பார்த்த ரவானா கிடையாது.
கிடையாது, இது ரவ்வனாவோட ஒரு வேரியண்ட்டாக தான் இருக்கணும். இந்த இடத்துல நம்ம விக்டர் டைம்லி இருக்கார்ல, அந்த டைம்லைனில் தான் இந்த ரவ்வனா இருக்காங்க. மோஸ்ட்லி அந்த விக்டர் டைம்லியோட ஒய்ஃபாவோ இல்லை லவ்வராகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெய்லரோட கலர் கிரேடிங்கை நல்லா டீட்டெயில்டாக பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது, நம்ம விக்டர் டைம்லி இருக்கார்ல அவரோட டைம்லைனில் தான் முக்காவாசி சீன்ஸ் நடக்குது. அவர் தேடி வந்திருக்காங்க, வந்த இடத்துல பயங்கரமான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே போகிறாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அந்த மல்டிவர்ஸ் வாரை எப்படி தடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த லோக்கியோட சீசன் டூவில் ஒரு ஸ்டோரியாக நமக்கு காட்ட போகிறாங்க. நல்லா பாருங்க அந்த கலர் கிரேடிங் அண்ட் நம்ம லோக்கி கையில் இருக்கிற அந்த கிளாக்கு, அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நம்ம விக்டர் டைம்லியோட டைம்லைனில் தான் இருக்காங்க, அங்கே தான் பிரச்சனையெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கிளியராக தெரியுது. இந்த சீனில் பாருங்க நம்ம ஹண்டர் B-15 நடந்து வராங்க, அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டைம் டோர் ஓப்பன் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல இன்னும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அந்த டைம் டோரே கிளிச் ஆகிட்டு இருக்குங்க. இந்த டைம் ஸ்லிப்பிங் அப்படிங்கிற பிரச்சனை டைம் டோருக்கே வந்திருக்கு. அப்போ இந்த டைம் டோர் வழியாக ட்ராவல் பண்ணுற எல்லாருமே அவங்களோட டெஸ்டினேஷனை போய் சேர மாட்டாங்க, கண்டிப்பாக அவங்கள வேறு வேறு இடத்துக்கு தள்ளி விட்டுரும். இந்த டைம் ஸ்லிப்பிங் டைம் டோரை கூட பயங்கரமாக டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு வகையில் நம்ம மாபியஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஸ்லிப்பிங்கை எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து சரி பண்ணுறாருன்னா இந்த டிவியோட அந்த டைம் டோர் கூட பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல ஒரு செலிபிரிட்டி லெவலில் யாரையோ வந்து மக்கள்லாம் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு, அது இவர் தான் நம்ம ஜேனியாக, இவரை பார்க்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் தான் அந்த ஜேனியாக் அப்படிங்கிற படத்தில் நடிக்கிற ஒரு ஆக்டராக இந்த டிவி சீரீஸில் நடிக்க போகிறாரு. இவர் ஒரு செகண்டரி வில்லனாக நமக்கு காட்ட போகிறாங்க. ஏன்னா அடுத்த ஷார்ட்லேயே நம்ம ரவானா பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான காஸ்ட்யூம் போட்டுட்ருக்காங்க. இதுவும் விக்டர் டைம்லியோட டைம்லைனில் நடக்கிற விஷயங்கள் தான். அந்த இடத்துல தான் இந்த மாதிரியான ட்ரெஸ் கோடு எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ரவானா பார்த்தீங்கன்னா விக்டர் டைம்லி கீழே ஒர்க் பண்ணுறவங்களாவோ இல்லை விக்டர் டைம்லியோட ஒய்ஃபு லவ்வர் இந்த மாதிரி ஏதோ ஒரு டெசிக்னேஷனில் தான் இருப்பாங்க. அண்ட் இந்த சீனை பாருங்கள், இதுதான் முக்கியமான சீன். நம்ம விக்டர் டைம்லி ஏதோ ஒரு பெரிய மிஷினை வந்து எல்லாருக்கும் போட்டு காட்டுறாரு. இந்த மிஷினில் அவர் ஏதோ பண்ணுறாரு, அதை எக்ஸ்பிரிமெண்ட்டாக எல்லாருக்குமே ஷோ கேஸ் பண்ணுறாரு. அதில் ஏதோ ஒரு பவர் இருக்குது. இந்த மிஷின் மூலமாக கூட நம்ம லோக்கிக்கு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆண்ட்மேனோட தேர்ட் பார்ட் மூவி போஸ்ட் கிரெடிட் சீனில் இட்ஸ் ஹிம் அப்படின்னு நம்ம லோக்கி சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக அதே டைலாகை இந்த இடத்துல நமக்கு காமிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்த சீனில் பாருங்கள் நம்ம மிஸ் மினிட்ஸை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. போஸ்டரை பிரேக் டவுன் பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன் மிஸ் மினிட்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கன்னு. எக்ஸாக்டாக அந்த மிஸ் மினிட்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் இங்கே டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு மான்ஸ்டர் லெவலில் காமிச்சிருக்காங்க. இந்த மிஸ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா யாரையோ துரத்துது, குறுக்க வந்த மக்களை ஓடுங்க தப்பிச்சு ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. மிஸ் மினிட்ஸ் யாரை இப்படி துரத்திட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி நம்ம லோக்கி சில்வி மாபியஸ் இந்த மாதிரி ஆளுங்களை தான் மோஸ்ட்லி துரத்திக்கிட்டு இருக்கோம். அண்ட் டிவியோட மானிட்டரில் தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இது யாருக்கு அப்படிங்கிறதா இங்கே பெரிய கேள்வி. ரவானாக்கு சொல்கிறாங்களா இல்லை நம்ம மாபியஸ்க்கு சொல்கிறாங்களா? மோஸ்ட்லி இது நம்ம ரவானாக்கு தான் சொல்லுவாங்க, பிகாஸ் ரவானா தான் இந்த இடத்துல ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அடுத்த சீன்லேயே நம்ம ரவானா பார்த்தீங்கன்னா அந்த வாய்ட் அப்படிங்கிற லொக்கேஷனில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சீசன் ஒனில் நம்ம லோக்கியை ப்ரூன் பண்ண உடனே அவர் வாய்ட் அப்படிங்கிற லொக்கேஷனுக்கு போயிடுவார். அந்த இடத்துல அலாயத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து இவங்க எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கோம், ஞாபகம் இருக்கா? எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷனில் நம்ம ரவானா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போது யாரோ நம்ம ரவானாவை ப்ரூன் பண்ணி இந்த இடத்துக்கு காமிச்சிருக்காங்க. ஏன்னா அடுத்த சீனில் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் நம்ம லோக்கி நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணுறாரு. அண்ட் அந்த இடத்துல நிறைய டிவியோட அந்த ஹண்டர்ஸ் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டைம் டோரை ஓப்பன் பண்ணி நம்ம லோக்கி அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையுமே லோக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய பவர்ஸை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிவிஏ ஜோனுக்குள்ளே லோக்கியோட பவர்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ஃபைட் கூட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம விக்டர் டைம்லியோட அந்த டைம்லைனில் அவருடைய இடத்துலையோ இல்லை ஜேனியாக்கோட இடத்துலையோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நம்ம லோக்கி அண்ட் சில்வி ரெண்டு பேரும் டீம் அப் பண்ணி தான் சண்டை போடுறாங்க. ரெண்டு பேரும் டீம் அப் பண்ணி தான் இந்த டிவிஏவோட சோல்ஜர்ஸை அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அந்த ட்ரெய்லர் முடியுது. டைட்டில் போட்டதுக்கு அப்புறமும் ஒரு சில சீன்ஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி லீக்கில் பார்த்துட்டோம். ஸோ லோக்கியோட சீசன் 2 ட்ரெய்லர் கண்டிப்பாக தாறுமாறாக இருக்குது, நிறைய விஷயங்களை காட்ட போகிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், மல்டிவர்சல் வார் வரப்போகுது அப்படிங்கிறத லோக்கி கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ட் அந்த வார் வராமல் தடுக்கிறதுக்காக லோக்கி அவரால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் செய்கிறாரு. இந்த சீசன் 2ல லோக்கி அந்த மல்டிவர்சல் வாரை தடுக்கிறாரா இல்லையா, இல்லை இது அப்படியே தடுக்க முடியாமல் அவெஞ்சர்ஸோட 5th பார்ட் மூவி அண்ட் சீக்ரெட் வார்ஸ் வரைக்கும் போகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எத்தனை பேர் இந்த சீசன் 2வோட ட்ரெய்லரை பார்த்து வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க? கமெண்ட் செக்ஷன் மறக்காம சொல்லுங்க. Thank you guys. Have a good day. Welcome to my party. We're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a
a drink, cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars.